ரைட் நண்பர்களே, இதில் வந்து நம்ம நெஸ்டட் கான்செப்ட் பேசுவோம். ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே பிரமிட் எண்டோஸ் யூஸிங் ஸ்டார். பிரமிடை டிஸ்பிளே பண்ணணும். ரைட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், டெஃப் பிரமிட் யூஸ்வலாக என். உள்ளே வந்து ஃபார் எக்ஸின் ரேஞ்சு 1, n+1, 1 ஒன்லேருந்து அதை சுற்றணும். ஃபார் ஒய்என் ரேஞ்சு 1, x+1 வர சுற்றணும். ரைட்டா ரெண்டாவது ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 1+1 ஆட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் முடியும் போது பிரிண்ட் ஆஃப் str1 அவ்வளோதான். ஸோ லூப்பில் லூப் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் இன்புட் பண்ணிக்கலாம், அல்லது நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். பிரமிட் ஆஃப் 5 என்ன கொடுத்தா போதும். சேவ் பண்ணிக்குவோம். என்ன சொல்கிறான், ஒய்யின் ரேஞ்சு x+1லேருந்து அமிச்சு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி போட சொல்கிறான். ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போட்டு MT+* ஆரம்பிக்க சொல்கிறேன். ரைட்டா ஓகே. ஸோ இப்போது ஸ்டார் பிரமிட் வந்துருச்சு. இதே வந்து நம்ம நம்பர் டிஸ்பிளே பண்ணோம்னா, இதே வந்து பாருங்கள் நம்பரை பண்ணுவோம். ரெண்டு இது காமிச்சிருக்கோம். ஸ்ட்ரிங் வந்து ஒரு நம்பரை காமிப்போம், str(y). ஒரு இன்டிஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு str ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போது இதே மாதிரி இந்த இடத்துல str(x)ன்னு கொடுப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். ரைட், எண்டோஸ் இது வந்து யூஸிங் ஸ்டார் எடுத்துருவோம். ரைட்டா, இப்போ ஒன்று ஒய் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், இன்னொன்று எக்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ ஒய் பண்ணும்போது 1, 1, 2, 1, 2, 3 வரும். எக்ஸ் பண்ணும்போது 1, 2, 2, ஏன்னா ஒய்க்குள்ளே எக்ஸ் மாறாது, அதனால் தேர்ட் லூப் வரும். ரைட்டா, ஸோ இதெல்லாமே பிரமிட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ இப்போது ரோஸ் ஒன்று வந்து ரோக்கு, இன்னொன்று வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஏகப்பட்டது பண்ணிகிட்டே போகலாம், ரோஸ் அண்ட் காலம் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம டேபிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். ரைட்டா, டெஃப் டேபிள் ஆஃப் என் எல்லாம் தேவையில்லை, டேபிள் என்ன கொடுத்துருவோம். இப்போது என்ன கொடுப்போம், என்ன நம்பர் கொடுப்போமோ அது. ரைட்டா, டெஃப் டேபிள் ஆஃப் என் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 1, n+1, 1 திருப்பி ஃபார் ஒய்யின் ரேஞ்சு 1, ஒரு 10 வரன்னா 11, 1 அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவோம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்
இன்ட்டு கமா ஒய் கமா ஈக்குவல் டு கமா எக்ஸ் மல்டிப்ளை ஒய் ரைட்டா. ஸோ ரெண்டு லூப் கொடுத்துருக்கோம். அப்படியே முடிச்சுட்டு டேபிள் ஆஃப் ஃபைவ் கொடுத்தா ஃபைவ் டேபிள் டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு டேபிளும் 10 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணும். ரைட்டா. ஸோ நெஸ்டட் ரொம்ப ஈஸி வந்து இது பைத்தானில். மற்ற லாங்குவேஜில் அவ்வளவு சிம்பிளிஃபைடாக இருக்காது. ஓகே நண்பர்களே. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங். ரைட்டா. இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.